Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சுந்தரநாதன். KVPY Examination 2021 நடக்க போகுது இல்லையா, அதை பற்றின டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எக்ஸாம் நாளைக்கு ஜனவரி 31st. 2022க்கு இந்த எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கான ஃபுல் டீட்டெயில் பிகினிங்லேருந்தே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், KVPY எக்ஸாமில் மூணு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி என்ன அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் கரண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏ ஸ்ட்ரீமுக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்பி ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, 66 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் டிகிரி பிஎஸ்சி ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள எஸ்எக்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க, 144 பேரை சூஸ் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஷின் வரும். இந்த எஸ்ஏ ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 10th 11th பேசிஸில் கொஷின்ஸ் வரும். எஸ்பி எஸ்எக்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 11th and 12th பேசிஸில் கொஷின் வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு பார்ட்டில் கொஷின்ஸ் வரும். பார்ட் 1 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸில் எனி 3 நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பார்ட் 2லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸுக்கும் அதில் ஏதாவது 2 சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, அதனால் வெரி கேர்ஃபுல், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். போய் கிளிக் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் கிளிக் பண்ணதும் உங்கள் ஆன்சரை மாற்றிக்கிறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டா அவ்வளோதான். இதில் வந்து எஸ்ஏ ஸ்ட்ரீமுக்கு மட்டும் மார்னிங் எக்ஸாம் நடக்கும். 9:30, நீங்கள் 9 மணிக்கெலாம் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கும். 1:30 நீங்கள் போய் 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, ஆனால் 1:30 நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு காஃப் இருக்கா, ஃபீவர் இருக்கா, கோல்ட் ஆர் ரன்னி நோஸ் இருக்கா, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. கோல்ட் ஆர் ரன்னி நோஸ் இருந்தால் மட்டும் ஓகே சொல்லுங்கள், மற்றதெல்லாம் காஃப் லைட்டாக இருமல்லாந்து அதெல்லாம் டிக் போடாதீங்க. எதுக்குமே டிக் போடாதீங்க. கேண்டிடேட்ஸ் நேம், கேண்டிடேட்ஸ் ரோல் நம்பர், இந்த உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்க ரோல் நம்பர் எழுதுங்க. டேட் அண்ட் எக்ஸாம், அதாவது டேட் ஆஃப் த எக்ஸாம் நாளைக்கு ஜனவரி 31st எழுதுங்க. எக்ஸாம் சென்டர் நேம், எந்த எக்ஸாம் சென்டர், எந்த ஊர் போகிறீங்க அப்படின்னு எழுதுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுருங்க. இந்த எக்ஸாமில் நான் டாப் ஸ்கோர் வாங்கி இதில் செலக்ட் ஆனால் எனக்கு என்ன சார் பலன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதனால் பலன், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. டிகிரி கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு பிஎஸ்சி படிக்கும்போது ஒவ்வொரு மாதமும் 5000 ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா போதும், பிஎஸ்சி முழுக்க ஒவ்வொரு மாதமும் 5000 வரும். வருஷத்துக்கு 20,000 ரூபாய் கொடுப்பாங்க, கண்டிஞ்சன்சி அப்படிம்பாங்க. வருஷத்துக்கு 20,000, அது இல்லாமல் மாதம் மாதம் 5000 ரூபாய். அதே நீங்கள் எம்எஸ்சி போகும்போது, ஒரு தடவை எக்ஸாம் எழுதிட்டீங்க, எம்எஸ்சி போகிறீங்க, எம்எஸ்சி போகும்போது 7000 ருபீஸ் ஸ்டைஃபன் பர் மந்த் கொடுக்குறாங்க. அதே வந்து 28,000 ரூபாய் பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 28,000 ரூபாய் கண்டிஞ்சன்சின்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. இதுதான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் KVPY. இந்த வருஷத்துக்கு நம்ம அவ்வளோ டீட்டெயில்ஸ் பிகினிங்லேருந்து கொடுக்கல, பட் இனி அடுத்து எழுத போகிறீங்க இல்லையா, 2022 எழுதுவீங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். அண்ட் எல்லாருமே இதை எழுதணும், வர வருஷத்தில் எல்லாருமே பலனடையறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.